छत्रपति शिवाजी एपिसोड 1 கிபி 17ஆம் நூற்றாண்டு ஏறத்தாழ பாரத தேசம் முழுவதுமே முகலாய மன்னன் அவுரங்கசீபின் கட்டுப்பாட்டில் இருந்த சமயம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கும் ஒரு சிறு பிரதேசம்தான் மராட்டியம். அங்குதான் சிவாஜி என்னும் மாவீரன் தனது சிறு படையைக் கொண்டு அவுரங்கசீபின் பெரும் படைக்கு சவாலாக விளங்கினான். பல கோட்டைகளை ஒன்றன்பின் ஒன்றாக கைப்பற்றும் சிவாஜியின் நோக்கம் என்ன என்று அறிய விரும்பினார் அவுரங்கசீப். இப்போது கூட சிவாஜியின் படைக்கும் அவுரங்கசீபின் படைக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. அவுரங்கசீபின் படைகளில் குதிரை வீரர்களும் யானை வீரர்களும் நிறைந்திருந்தனர். சிவாஜியால் தனது படைக்கு முன்னே தாக்குப்பிடிக்க முடியாது என்று எண்ணியிருந்தார் அவுரங்கசீப். ஆனால் அன்று வந்த செய்தி அவரை வியப்பிலும் கோபத்திலும் ஆழ்த்தியது. தனது 10,000 வீரர்கள் கொண்ட பெரும் படை சிவாஜியின் படையிடம் தோற்றுவிட்டது என்ற செய்திதானது. கோபத்தில் கொந்தளித்தார் அவுரங்கசீப். வெறும் 300 வீரர்கள் கொண்ட படை நம் 10,000 வீரர்கள் கொண்ட படையை எப்படி நசுக்க முடியும்? இது எப்படி சாத்தியமானது என உரத்த குரலில் வினவினார். ஹுசூர், சிவாஜியின் போர் தந்திரம் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவரது படையில் எத்தனை வீரர்கள் உள்ளனர், எங்கிருந்து தாக்குவார்கள் போன்ற எதையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவரது வீரர்கள் பகல் முழுவதும் சாமானிய மக்களைப் போல உலவுகின்றனர், ஆனால் இரவு வந்ததும் ராணுவ வீரர்களாக மாறி நம் கூடாரங்களை தாக்கி நம் வீரர்களை அழிப்பதோடு நம் பொருட்களையும் கவர்ந்து செல்கிறார்கள். போன முறை சிவாஜியின் படைகள் நம்மிடமிருந்த 700 குதிரைகளையும் 4 யானைகளையும் கவர்ந்து சென்று விட்டார்கள். நம்மில் யாரோ ஒருவர்தான் சிவாஜியின் ஒற்றனாக செயல்படுகிறார்கள் என தெரிகிறது என்றான் அங்கிருந்த படை வீரர்களில் ஒருவன். உளவுத்துறையின் வீரன் சொன்னதை கேட்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார் அவுரங்கசீப். அதை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு வீரன் ஓடிவந்து, ஹுசூர், வருத்தமான செய்தி. பீஜப்பூரின் தளபதி அப்சல் கானை சிவாஜி புலிநகம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி வயிற்றை கிழித்து கொன்றுவிட்டான் என்றான் அந்த சிப்பாய். இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 5 உயரமே உள்ள சிவாஜியால் 7 உயரமுள்ள அப்சல் கானை எப்படி கொன்றிருக்க முடியும் என்ற கேள்வி அவுரங்கசீபை கவலைக்குள்ளாக்கியது. விஷயம் அதோடு முடியவில்லை. இது நடந்த சில நாட்களில் அவுரங்கசீபின் ஆதரவாளர்களான சில வணிகர்களை சூரத்தில் வைத்து சிவாஜி சூறையாடினார் என்ற செய்தியும் வந்து சேர்ந்தது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல ஏற்கனவே கோபத்திலிருந்த அவுரங்கசீப் இப்போது சிவாஜியின் மேல் வெறி கொண்டார் என்றே சொல்ல வேண்டும். உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். உன்னை கொல்வதற்காக சூழ்ச்சியான வியூகம் வகுப்பேன். என்னிடமிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என பார்க்கிறேன் என சூளுரைத்துக் கொண்டார் அவுரங்கசீப். அவுரங்கசீபுக்கு சிவாஜி மேல் இத்தனை கோபம் வர என்ன காரணம்? அவர் வகுத்த வியூகத்திலிருந்து சிவாஜி தப்பினாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் முன் இதற்கு முன்னால் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் சிவாஜி அப்சல் கான் சந்திப்பு. அப்சல் கான் பொறுமையின்றி இங்கும் அங்கும் நடைபோட்டுக் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட நேரம் தாண்டியும் இன்னமும் சிவாஜி வந்த பாடில்லை. அப்சல் கானின் அகந்தையும் திமிரும் அவரை யாருக்காகவும் காத்திருக்க அனுமதித்ததே இல்லை. மனோதத்துவ முறையிலும் அறிவாலும் எதிரியோடு எப்படி விளையாடுவது என்பதை சிவாஜி மிகவும் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் சந்திப்புக்கு குறித்த நேரத்தில் வராமல் தாமதப்படுத்தினார். அப்சல் கானின் பொறுமையின்மையும் பதட்டமும் சிவாஜியின் மனோதத்துவ முறை நன்றாக வேலை செய்தது என்பதை நிரூபித்தது எனத்தான் சொல்ல வேண்டும். அப்சல் கான் தங்குவதற்கென அளிக்கப்பட்டிருந்த அழகான அலங்காரம் மிகுந்த அந்த கூடாரத்தில் பொறுமையின்றி தவித்தார் அவர். எங்கே அந்த சிவாஜி? என்னை வந்து சந்திக்க ஏன் இப்படி தாமதம் செய்கிறான் என்று அங்கே நின்றிருந்த சிவாஜியின் உதவியாளர் பந்த்ஜியிடமும் தனது நம்பிக்கைக்கு உரிய கிருஷ்ண பாஸ்கரிடமும் கேட்டார். அப்சல் கானுக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியே செல்ல எத்தனித்தார் பந்த்ஜி. நீங்கள் செல்ல வேண்டாம் பந்த்ஜி, கிருஷ்ணாஜி செல்லட்டும். அவர் சென்று சிவாஜியை அழைத்து வரட்டும் என்றார் அப்சல் கான். இந்து மதத்தை பின்பற்றும் கிருஷ்ணாஜி பாஸ்கர் அப்சல் கானின் ஆதரவாளர்களில் ஒருவர். இவர்தான் அப்சல் கானின் தூதராக அவரது அழைப்பை எடுத்துக்கொண்டு சிவாஜியை சந்திக்கச் சென்றார். சிவாஜியின் அவையில் மிகுந்த பணிவுடன் நடந்து கொண்ட கிருஷ்ணாஜி அப்சல் கான் அளித்த மடலை கொடுத்தார். அதில் சிவாஜியின் வீரத்தை மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட வீரமும் புத்திசாலித்தனமும் ஒன்றிணைந்த சிவாஜியை தான் சந்திக்க விரும்புவதாகவும் கூறியிருந்தார் அப்சல் கான். அதில் மிகவும் மகிழ்ச்சி கிருஷ்ணாஜி. உங்கள் தலைவர் அப்சல் கான் என்மேல் அன்போடு இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை என்றார் சிவாஜி. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என கேட்டார் கிருஷ்ணாஜி. என்னை பற்றி அவருக்கு தெரிந்திருப்பது போல அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணாஜி. அவரது வீரத்தை நான் நன்கறிவேன்.
என கூறி சற்றே நிறுத்திய சிவாஜி விரல்களால் சொடக்க போட்டு அவரை சந்திப்பது என்பது தவறான முடிவாக இருக்குமோ என எனக்கு பயமாகவும் இருக்கிறதே என்றார். அதை கேட்ட அவையிலிருந்த அனைவரும் கொல்லெனச் சிரித்தார்கள். சிவாஜி மிகவும் வேடிக்கையாக பேசுவார் என கிருஷ்ணாஜி பாஸ்கருக்கும் தெரிந்தது. என்ன சொல்கிறீர்கள் சிவாஜி, அப்சல்கானை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் முக்கியமான நபர். அது மட்டுமல்ல, அவர் உங்களை தன் சொந்த மகனைப் போல அல்லவா நினைக்கிறார். தகப்பனே எங்காவது மகனை கொல்வாரா? உங்கள் இருவரின் வீரமும் அறிவும் சேர்ந்து மேலும் அதிக சக்தியாக, ஒன்றிணைந்த சக்தியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இந்த சந்திப்பை விரும்புகிறார் அப்சல்கான் என்றார் கிருஷ்ணாஜி பாஸ்கர் புன்முறுவலுடன். ஒன்றிணைந்து செயல்பட எனக்கும் சம்மதம்தான் கிருஷ்ணாஜி. ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம், அப்சல்கான் அவர்கள் இங்கே வர வேண்டும். அவருக்கு விருந்தோம்பல் செய்யும் பாக்கியத்தை அவர் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றார் சிவாஜி. மிக்க நன்றி சிவாஜி, உங்களது இந்த வேண்டுகோளை நான் அப்சல்கானிடம் தெரிவிக்கிறேன் என்றார் கிருஷ்ணாஜி. இன்னொரு விண்ணப்பமும் உள்ளது கிருஷ்ணாஜி. பிரதாப்கட் கோட்டையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த அரசர்களுக்காக அமைக்கப்படும் கூடாரத்தில் வைத்துதான் எங்கள் சந்திப்பு நடைபெறும். அதுவும் அவர் தனியாக ஆயுதமில்லாமல் வர வேண்டும் என்றார் சிவாஜி. சிவாஜியின் அறிவு எத்தனை வேகமானது என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணாஜி புன்னகைத்தார். அப்படியே ஆகட்டும் சிவாஜி, நீங்கள் சொன்ன செய்திகளை நான் தலைவர் அப்சல்கானிடம் சொல்கிறேன். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றார். சிவாஜி குறிப்பிட்ட அதே பிரதாப்கட் கோட்டையின் வெளியில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் ஒன்றில்தான் அப்சல்கான் சிவாஜியின் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்சல்கான் சிவாஜிக்கு முன்பாகவே வந்து அந்த கூடாரத்தில் காத்திருந்தார். உண்மையில் அவருக்கும் கூட சிவாஜியை தனியாக சந்திக்க சற்றே பயமாகத்தான் இருந்தது. அதனால் அவருடன் அவரது மெய்க்காப்பாளன் சையத் பண்டா உடனிருந்தான். அப்சல்கானின் முகத்தில் விழுந்த கவலை ரேகைகளை கவனித்து விட்டான் சையத் பண்டா. தலைவா, இந்த சிவாஜி சாதாரண போர் வீரன், இவனை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் உறுதியாக. தனது பயத்தையும் கவலையையும் இவன் கண்டுபிடித்து விட்டானே என அவமானமாக இருந்தது அப்சல்கானுக்கு. பயமா? எனக்கா? நான் எதற்கு சிவாஜியை பார்த்து பயப்பட வேண்டும்? பெரும் பாறையை கூட தூள் தூளாக்கும் வல்லமை படைத்தவன் நான். என் முன்னால் அந்த சிவாஜி சிறு சுண்டலி. ஆனாலும் நான் அஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்ல. சிவாஜி மிகவும் தந்திரசாலி என கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் சந்திப்பின் போது நீயும் என்னுடனேயே இரு என்றார் அப்சல்கான். அவரது பேச்சு வீரமாக இருந்ததே தவிர முகத்திலிருந்த கவலை குறையவில்லை. கூடாரத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் அப்சல்கான். உங்கள் உத்தரவு தலைவரே என்றான் சையத் பண்டா பணிவாக. அங்கே கிருஷ்ணாஜி சிவாஜியை அழைக்க கூடாரத்திலிருந்து வெளியே வந்த அதே நேரம் மிகச்சரியாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் சிவாஜி. உள்ளே யார் யார் இருக்கிறார்கள் கிருஷ்ணாஜி என கேட்டார் சிவாஜி. அப்சல்கான் மற்றும் சையத் பண்டா என பதிலளித்தார் கிருஷ்ணாஜி பாஸ்கர். எங்கள் சந்திப்பு தனிமையில் நிகழும் என்றுதானே சொல்லியிருந்தோம். பிறகு சையத் பண்டாவுக்கு உள்ளே என்ன வேலை? ஒருவேளை உங்கள் தலைவர் என்னை தனிமையில் சந்திக்க பயப்படுகிறாரோ என்றார் சிரித்தபடி. பகடையை உருட்டிவிட்டார் சிவாஜி என புரிந்து கொண்ட கிருஷ்ணாஜி, அப்படியானால் நான் இப்போதே போய் சையத் பண்டாவை அங்கிருந்து அகற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு கூடாரத்துக்குள் நுழைந்தார். ஐயா, சிவாஜி வெளியில்தான் நிற்கிறார் என்று கிருஷ்ணாஜி பேசி முடிக்கும் முன் நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்தார் அப்சல்கான். எங்கே சிவாஜி? ஏன் வெளியே நிற்கிறான்? பயந்து விட்டானா என்ன என்று அட்டகாசமாக சிரித்தார். தலைவருடன் சேர்ந்து சிரிக்கவில்லை என்றால் தங்களை தவறாக நினைத்துக் கொள்வார் என்பதால் சையத் பண்டாவும் கிருஷ்ணாஜி பாஸ்கரும் அப்சல்கானுடன் இணைந்து சிரித்தார்கள். பயந்துதான் போய்விட்டான் போல ஐயா. அதனால் தான் உங்களை தனிமையில் மட்டுமே சந்திப்பேன் என பிடிவாதம் பிடிக்கிறான். சையத் பண்டா வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் இப்போது என்றார் கிருஷ்ணாஜி. அதை கேட்டதும் முகத்திலிருந்த சிரிப்பு காணாமல் போய் பயம் வந்து அமர்ந்தது அப்சல்கானுக்கு. தனது பயத்தை சொன்னால் அவமானம் என நினைத்த அப்சல்கான், ஓ அதற்கென்ன, சையத் பண்டா நீ வெளியில் செல், சிவாஜிக்கு நான் ஒருவனே போதும், செல் என்றார் பயத்தை மறைத்துக் கொண்டு. சற்று நேர தயக்கத்துக்கு பிறகே சையத் பண்டா கூடாரத்திலிருந்து வெளியேற சம்மதித்தான். கிருஷ்ணாஜியும் பந்த்ஜியும் அவனை அழைத்துக் கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியேறினர். போகும் வழியில் நின்றிருந்த சிவாஜியை பார்த்தான் சையத் பண்டா. அவரது கண்களில் இருந்த புத்திசாலித்தனம் தந்திரம் அவனை கவலை கொள்ளச் செய்தன.
சிவாஜியையே உற்று நோக்கியபடி கூடாரத்திலிருந்து சற்று தொலைவில் போய் நின்று கொண்டான் சையத் பண்டா. தனது மெய்க்காப்பாளனும் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவருமான ஜீவாஜி மஹாலாவை பார்த்தார். மஹாலா, சையத் பண்டா மிகவும் தந்திரம் மிகுந்தவன் போல தோன்றுகிறது. அவன் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் நீ இங்கேயே நின்று அவனை கண்காணித்துக் கொண்டிரு என்றார் சிவாஜி. சிறு அலட்சியமும் பெருத்த ஆபத்தை விளைவிக்கும் என அவர் உணர்ந்தே இருந்தார். ஜெய் பவானி மாதா என்று கூடாரத்தினுள் நுழையும் முன் தங்கள் குலதெய்வமான பவானி தேவியை பிரார்த்தித்தார் சிவாஜி. கூடாரத்தினுள் சிவாஜியும் அப்சல்கானும் நேருக்கு நேர் கண்டனர். சிவாஜியின் கண்களில் தெரிந்த உறுதி, அவரது முகத்திலிருந்த தைரியத்தின் ஒளி இவற்றை பார்த்து சற்றே ஆடிப்போனார் அப்சல்கான். சிவாஜியைப் போல இருமடங்கு உயரமும் எடையும் இருந்தாலும் மிகவும் பலவீனமாக உணர்ந்தார் அவர். அப்போது சட்டென தன்னை சமாளித்துக் கொண்ட அப்சல்கான் துள்ளி எழுந்தார். அப்படியே சிவாஜியை நசுக்கிக் கொன்று விடுவாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அவரது வேகம் இருந்தது. தன் தலைவனான அலி ஆதில் ஷா அவர்களுக்கு சிவாஜியை சிறு எலியை நசுக்குவது போல நசுக்கி விடுகிறேன் என தான் அளித்த வாக்குறுதி நினைவிற்கு வந்தது அப்சல்கானுக்கு. ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருந்த ஆதில் ஷாவின் ஆட்சியை சிவாஜி மேலும் மேலும் பலவீனமாக்கினார். அலி ஆதில் ஷாவின் கட்டுப்பாட்டிலிருந்த பல பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சிவாஜியின் வசம் சென்று கொண்டிருந்தன. அதனால் தான் சிவாஜியை அழித்து ஒழிக்க வேண்டும் என நினைத்தார் ஆதில் ஷா. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அப்சல்கான் வடிவத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தது. ஒரு பெரிய மலை போல நின்றிருக்கும் அப்சல்கானை பார்த்தால் எப்படிப்பட்ட வீரனுக்கும் பயம் வந்துவிடும். ஆனால் சிவாஜியோ காற்று இல்லாத இடத்தில் ஆடாத தீபத்தின் சுடரைப் போல அமைதியாக நின்றிருந்தார். ஆனால் அவரது மனதில் பெரும் புயல் வீசிக் கொண்டிருந்தது. வா சிவாஜி வா, வருவதற்கு ஏன் இத்தனை தாமதம்? உனக்காக நான் நீண்ட நேரமாக இங்கே காத்திருக்கிறேனே என வரவேற்றார் அப்சல்கான். என்னை போன்ற சிறியவனுக்காக நீங்கள் காத்திருக்க நேர்ந்து விட்டது, அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா என்றார் சிவாஜி பணிவாக. உன்னை பாராட்டத்தான் வேண்டும் சிவாஜி. சாதாரண இந்த கூடாரத்தை அலங்கரித்து பெரிய அரண்மனை போல செய்து விட்டாயே என்றார் அப்சல்கான். மிக்க நன்றி ஐயா. உங்களை போன்ற மிகப்பெரிய மனிதர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது என்னை போன்ற சிறிய ஜமீன்தாருக்கு பெருமையளிக்கும் விஷயம் அல்லவா என தன் இடத்திலிருந்து சிறிதும் நகராமல் மிகவும் மென்மையான குரலில் கூறினார் சிவாஜி. தன் கையிலிருந்த பெட்டியிலிருந்து வெற்றிலை சுருளை எடுத்துக்கொண்டே அப்சல்கானை நோக்கி நடந்தார் சிவாஜி. ஐயா, இந்தாருங்கள் வெற்றிலை சுருள். விருந்தினர்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து வரவேற்பது எங்கள் மரபு என கூறினார் சிவாஜி. என்னை இங்கேயே தீர்த்து கட்ட வேண்டும் என இந்த வெற்றிலையில் விஷம் கலந்திருக்கிறாயா சிவாஜி என புன்னகைத்துக் கொண்டே கேட்டார் அப்சல்கான். ஐயா, என்னை போய் சந்தேகப்படுகிறீர்களே. நீங்கள் என் பெரிய தந்தையைப் போல உறவினர்களை யாராவது விஷம் வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்களா? அது மட்டுமல்ல, இப்போது நீங்கள் என்னை நண்பனாக ஆக்கிக் கொண்டுள்ளீர்கள். நட்பில் எப்போதும் நம்பிக்கை துரோகம் கூடவே கூடாது என்பது எனக்கு தெரியாதா என்ன என்றார் சிவாஜி. மிகவும் சரியாக சொன்னாய் சிவாஜி என நகைத்தார் அப்சல்கான். வெற்றிலையில் விஷம் கலக்கவில்லை என அவருக்கு நம்பிக்கை அளிக்கும் முகமாக அந்த வெற்றிலையில் இருந்து சிறு பகுதியை கிள்ளி எடுத்து தன் வாயில் போட்டுக் கொண்டார் சிவாஜி. அந்த வெற்றிலை சுருள் சிவாஜியின் தாய் ஜீஜாபாய் தயார் செய்தது. அதை வாயில் போட்டுக் கொண்ட உடனேயே சிறிது நாட்களுக்கு முன்னால் தன் தாய்க்கு தான் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது அவருக்கு. என் அண்ணன் சம்பு மகாராஜின் இறப்புக்கு அப்சல்கான் தான் காரணம் என நிரூபிக்கப்பட்டால் அந்த அப்சல்கானின் உயிரை எடுக்காமல் ஓயமாட்டேன் என அவர் சூளுரைத்தது நினைவில் வந்து போனது. இது நடந்த ஓரிரு நாட்களிலேயே தன் அண்ணனின் மரணத்துக்கு அப்சல்கான் தான் காரணம் என ஒரு ஒற்றன் மூலம் அறிந்தார் சிவாஜி. இப்போது அதே அப்சல்கானின் முன்னால் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தார் சிவாஜி. மிகவும் ஆடம்பரமான உடையில் மிகவும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் அப்சல்கான். சிவாஜி அப்சல்கான் சந்திப்புக்கு ஜீஜாபாய் சம்மதிக்கவே இல்லை முதலில். சிவா, ஒன்று மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள் மகனே. நம்மை விட மிகவும் வலிமை மிகுந்தவர்களை எதிர்க்கும் போது வீரம் மட்டும் போதாது. சூழ்ச்சி, தந்திரம், திட்டமிடல் இவை மூன்றும் தான் வெற்றி தேடித்தரும். வெறும் உடல் பலம் அல்ல என தாய் கூறிய வார்த்தைகள் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன சிவாஜிக்கு. தயக்கத்துடன் தான் சம்மதித்தார் அன்னை.
தன் தாயின் இந்த யோசனைக்கு பிறகு தனது அமைச்சரவையை கூட்டி இது பற்றி விவாதித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வீரர்களுடனும் ஒரு விவாதம் நடத்தினார். அதில்தான் வாயி எனப்படும் பகுதி அப்சல்கானின் வசம் சென்றுவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. பூனாவை அடுத்துள்ள பல பகுதிகளையும் அவர் தன் வசப்படுத்திவிட்டார் என்றும் அந்த பகுதிகளில் மக்கள் மிகவும் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிய வந்தது சிவாஜிக்கு. மக்கள் அனுபவித்து வரும் கொடுமைகளுக்கு முடிவுகட்ட உடனே போரை தொடங்க வேண்டும் என அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒருமனதாக தெரிவித்தனர். மான்கோஜி தானே நேரில் சென்று அப்சல்கானுடன் போர் புரிவதாக சொன்னார். அங்கிருந்தவர்கள் யாருக்குமே சிவாஜி அப்சல்கானை சந்திப்பதில் சம்மதமில்லை. போர் என்றால் படை வீரர்கள் மட்டுமல்ல, ஒன்றுமறியாத அப்பாவி மக்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட கொல்லப்படுவார்கள், துன்பப்படுத்தப்படுவார்கள். மக்களே இல்லாத போது சுயராஜ்யம் இருந்து என்ன பயன் என எண்ணிய சிவாஜி மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு அப்சல்கானை சந்திப்பது என்ற முடிவுக்கு வந்தார். போரை தவிர்க்க வாய்ப்புள்ளது என அப்சல்கானிடமிருந்து ஏதாவது செய்தி வந்தால் அதை எதிர்க்க வேண்டாம் என தனது வசமிருந்த கோட்டைகளின் பொறுப்பாளர்களுக்கு செய்தியும் அனுப்பிவிட்டார் சிவாஜி. அடடே, என்ன யோசனையில் மூழ்கிவிட்டாய் சிவாஜி! என்னை பார்த்ததும் பயம் வந்து விட்டதா உனக்கு என்றார் அப்சல்கான். அவர் குரலில் இருந்த அகங்காரம் நன்றாக தெரிந்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா. இதுநாள் வரையில் நான் உங்கள் பெரிய மனதையும் வீரத்தையும் பற்றி கதை கதையாக கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாவீரரை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையே எனக்கு இன்னமும் வரவில்லை என்றார் சிவாஜி பணிவாக. ஆம் ஆம், எனக்கு மிகப்பெரிய மனதுதான். அதனால் தான் உன்னை மன்னித்து விட்டேன். மன்னித்தது மட்டுமல்லாமல் உன்னை சந்திக்க பிரதாப்கட் வரையிலும் வந்துள்ளேன் என்றார் அப்சல்கான். ஆமையா, உங்களுக்கு பெரிய மனதுதான் என மரியாதை கருதி சொன்னார் சிவாஜி. ஆனால் உண்மையிலேயே அவரது ரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. இப்போது சிவாஜியின் முன்னால் நின்றிருப்பது துல்ஜாபூரில் உள்ள சிவாஜியின் குலதெய்வமான பவானி தேவியின் கோயிலை இடித்து உடைத்த அந்த கயவன். கோயிலை மட்டுமா இடித்தான், ஒரு பாவமும் அறியாத ஒரு பசுவை கொன்று அதை கோயில் வாசலில் வீசவும் செய்தான் அவன். பீஜப்பூரிலிருந்து திரும்பும் வழியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அவன் அழிவை உண்டாக்கிவிட்டுத்தான் வந்தான். ஒரு கிராமத்தில் பசுவை வெட்டி வீசினான் என்றால் இன்னொன்றில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களை உயிரோடு எரித்தான். துல்ஜாபூரிலிருந்து அன்னை பவானியின் கோயிலை மொத்தமாக தரைமட்டமாக்கிவிட்டான். பண்டர்பூர் என்னும் இடத்தில் இருந்து கொண்டு மிகவும் கொடுமை செய்து கொண்டிருந்தான் அப்சல்கான். இந்த செய்திகள் அனைத்தும் சிவாஜியின் காதுகளுக்கு வந்து கொண்டுதான் இருந்தன என்றாலும் மிகவும் அமைதியாக இருந்தார் அவர். தன்னை வெறிகொள்ளச் செய்யவே அப்சல்கான் இவற்றை செய்கிறான் என தெரிந்தது அவருக்கு. தன் படைகள் அப்சல்கானின் படையோடு நேரிடையாக மோதுவதை தவிர்க்கவே செய்தார் சிவாஜி. நேரிடையாக மோதும் போது உயிரிழப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதோடு பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் போன்ற காரணங்களை முன்னிட்டு நேரடியான போரை சிவாஜி தவிர்த்தார். அதோடு இந்த சந்திப்புக்கும் அவர் சம்மதம் சொன்னதும் இந்த காரணங்களால் தான். தன் முன்னால் அமைதியாக நின்றிருந்த சிவாஜியை பார்த்தார் அப்சல்கான். மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து விட்டாயா சிவாஜி? வீரத்தில் நீயும் குறைந்தவனல்ல, ஆகையால் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம் என நினைக்கிறேன். ஆதில் ஷாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு பரந்த சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக நீயாகிவிடு. இல்லை என்றால் உன் வீரத்தால் ஒரு உபயோகமும் இல்லை. சிறு படையை உடைய நீ ஆதில் ஷா ஆட்சி செய்யும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியது முட்டாள்தனம். அவரை பகைத்துக் கொண்டது மிகப்பெரிய தவறு சிவாஜி. நீ செய்த முட்டாள்தனத்தால் இப்போது நீ சாம்ராஜ்யத்தின் எதிரியாகிவிட்டாய். அதனால்தான் ஒரு இடத்தில் இல்லாமல் அலைந்து திரிய வேண்டியது இருக்கிறது என்றார் அப்சல்கான். ஆமையா, அதை நான் உணர்ந்து விட்டேன். மிகவும் பறந்து இருக்கும் ஆதில் ஷாவின் சாம்ராஜ்யம் என்னும் யானைக்கு முன்னால் நாங்கள் சிறு எறும்புக்கு சமம். என் தவறை நான் உணர்ந்து திருந்தி விட்டேன். இப்போது உங்களுடன் இணைய விரும்புகிறேன் என்றார் சிவாஜி. ஆம், அப்படி சொல் சிவாஜி. ஆதில் ஷா சாம்ராஜ்யத்தில் இணைய முடிவெடுத்து நீ மிகவும் புத்திசாலித்தனம் நிரம்பிய வீரன் என நிரூபித்து விட்டாய். இது மிகவும் நல்ல முடிவு. நீ உன் கோட்டைகள் அனைத்தையும் ஆதில் ஷா வசம் ஒப்படைத்துவிடு. நமது பகைமையை இன்றோடு முடிவுக்கு கொண்டு வருவோம். வா, இருவரும் கட்டி தழுவி அன்பை வெளிப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டே இரு கரங்களையும் நீட்டியபடி சிவாஜியை நோக்கி வந்தார் அப்சல்கான். அப்சல்கானின் மிகப்பெரிய உருவம் சிவாஜியின் சிறிய உருவத்தை தழுவியது. ஆனால் அடுத்த கணமே தனது நீண்ட கைகளால் சிவாஜியின் கழுத்தை அழுத்தி பிடித்தார் அப்சல்கான்.
சிவாஜியை விட இருமடங்கு உயரமும் பருமனும் கொண்டவர் அவர். அவரது தோல் உயரமே இருந்தார் சிவாஜி. தனது உயரத்தை பயன்படுத்திக் கொண்டு சிவாஜியின் உடல் முழுவதையும் அசைய முடியாதபடி செய்த அவர் கழுத்தையும் அழுத்தினார். ஈவு இரக்கம் இல்லாமல் அப்சல் கான் கழுத்தை அழுத்த மூச்சுவிட முடியாமல் திணறினார் சிவாஜி. சில நொடிகளில் சிவாஜியின் உடலில் எந்த அசைவும் இல்லை. அதை உணர்ந்த அப்சல் கான் தனது உடையில் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியை எடுத்து சிவாஜியின் முதுகில் ஓங்கிக் குத்தினார். தன்னை விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமாக இருக்கும் அப்சல் கானின் பலத்த பிடியில் சிக்கிக் கொண்ட சிவாஜி எவ்வாறு அப்சல் கானை தாக்கி கொலை செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள